வணக்கம் நண்பர்களே, இது வாட்ஸ்அப் பண்ணி சேனல். நாம் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் டேஸ்டி ஹோம் ஃபுட் அப்படின்ற குக்கிங் சேனல் ஆரம்பித்து நடத்திட்டு வர்றாரு. அதில் வெஜ் அண்ட் நான்வெஜ் டிஷ்ஷஸை எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோஸை அப்லோட் செஞ்சிட்ருக்காரு. அந்த சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோஸை போய் பாருங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோருக்கும் நம்மளோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த உயிருக்கும் அதோடைய விதி பிறக்கும் அந்த நொடியிலேயே தீர்மானிக்கப்படுது. அந்த குழந்தை எங்கே எப்படி வளரணும், எதிர்காலத்தில் என்னென்ன செல்வங்கள் கிடைக்கணும், எந்தெந்த நோய்களால் தாக்கப்படணும், கடைசியில் அந்த உயிரோட இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே தீர்மானிக்கப்படுது. நம்ம எதிர்காலத்தை கணிக்கிற ஜோதிட முறை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் உருவாச்சு. அதன்படி சூரிய மண்டலத்தில் உள்ள கிரகங்களுடைய அடிப்படையில் ஜோதிடத்தை கணிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜோதிட முறை எதிர்காலத்தை கணிக்க பயன்பட்டு இருக்கு. எதிர்காலத்தை கணிக்க மற்றொரு முறையும் உருவாச்சு, அதுதான் கைரேகை சாஸ்திரம். நம்ம கையில உள்ள ரேகைகளின் அடிப்படையில நம்ம எதிர்காலம், நமக்கு ஏற்பட போகும் நோய்கள், நம்மளுடைய குணம், இது எல்லாத்தையுமே கணிப்பாங்க. சரி, இந்த கைரேகை சாஸ்திரத்தை நம்பலாமா? நிச்சயமா இதை நம்பலாம். இது முழுக்க முழுக்க உண்மைதான், இதை 100% நம்பலாம். ஆனா இந்த கைரேகை பலன்கள் யாரால சொல்லப்படுது அப்படின்றத பொறுத்து தான் இதோடைய பலன்கள் வேறுபடும். எனக்கு பர்சனலாகவே இந்த கைரேகை பார்த்த அனுபவம் உண்டு. நான் கைரேகை பார்த்த இடத்துல சரியான பலன்கள் சொல்லப்பட்டது, அது மிகச்சரியா இருந்தது. இந்த கைரேகை அல்லது ஜோதிடம் இது எல்லாத்துக்குமே நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்றது முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம வாழ்க்கை நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்து தான் அமையும். நம்மள சரியான ஆள்கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய கைரேகையை சரியா பார்க்க வைக்கிறதும் இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் தான். பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதும் போது ஜனனி ஜென்ம சோக்கியனாம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை எழுதி அதுக்கப்புறம் ஜாதகத்தை கணிப்பாங்க. அதாவது பூமியில பிறந்திருக்கிற இந்த உயிர் முற்பிறவில செய்த பாவ புண்ணியத்தின்படி வாழ்க்கை அமையும் அப்படின்றது இதோடைய பொருள். ஒரு மனிதன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல சாதாரண பியூன் ஆகுறதும், மற்றொரு மனிதன் அரசாங்கத்துல மிக உயர்ந்த அதிகாரி ஆகுறதும் அந்த உயிர் போன பிறவியில செஞ்ச பாவ புண்ணியத்தை அடிப்படையா வச்சதுதான். நாம முயற்சி செய்யலாம், ஆனா அதை நடத்தி வைக்கிறது நமக்கும் மேல உள்ள சூட்சம சக்தி. நமக்கு விதிக்கப்பட்டதை நம்மளால மாற்ற முடியாது. அதனால எதுக்கும் கவலைப்படாம நாம செய்யறத செஞ்சுட்டே இருப்போம். நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கடவுளுக்கு தெரியும், அதை கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.